ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரியாக்ட் சீரீஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டு ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு வி ஹவ் யூஸ்ட் வீட் என்விரான்மெண்ட் டு கிரியேட் ரியாக்ட் அப்ளிகேஷன். அந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்குள்ளே எப்படி வந்து ஃபோல்டர் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குது, ஸோ அதோட ஒரு ஒரு ஃபைலோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ ஆல்ரெடி உங்கள் மிஷினில் இப்போ வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. அது ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிம்பிள். நீங்கள் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டைரக்டரிக்கு போயிட்டு ஜஸ்ட் NPM ரன் டேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்வர் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வர் ஆனில் இருக்குது. Fine. Now, I'll open here. So, very first, நீங்கள் இந்த ஃபைலில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த wheat.config.js. ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் செட்டப்பில் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இது பேசிக்கலாக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ சின்ஸ் வி ஆர் யூஸிங் திஸ் வீட், அதோட கான்ஃபிக்ஸ்லாம் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் கான்ஃபிக் ஃப்ரம் வீட். ஸோ வீட்டில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக் ES6 இம்போர்ட் சின்டெக்ஸ் தான், ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபைன். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் package.json. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டோட ஹோல் ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்கிரிப்டு, டிபெண்டன்சி, டேப் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ இது பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு JSON ஃபைல் தான், நத்திங் டு வரி, ஒரு JSON ஃபைல் தான். JSONங்கிறது ஒரு JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் தான். ஜஸ்ட் நீங்கள் அதை உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க JavaScriptல. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம். ஸோ நேம் இஸ் நத்திங் பட் நம்ம ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இந்த package.json வந்து நம்ம ஆப் க்ரியேட் பண்ணும்போது நம்ம ப்ராஜெக்ட் நேம்னு சொல்லிட்டு ஒன்று CLI-ல நம்ம கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் நேம் வந்து இங்கே டிஃபைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ரைவேட். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ப்ரைவேட்டாக பப்ளிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூலியன் டைப்பில் தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். அண்ட் தென் நம்மளோட அப்ளிகேஷனோட வேர்ஷன். ஸோ இட் நம்மளோட அப்ளிகேஷன் லைக் கீப் ஆன் சேஞ்சிங் இல்லையா. நம்ம ஒரு ஆப் எடுத்துட்டோன்னா அதுக்கு நிறைய வேர்ஷன் வந்துகிட்டே இருக்கும், பக் ஃபிக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல் தே வில் ஆல்சோ சேஞ்ச் தி வேர்ஷன். ஸோ ஒவ்வொரு வேர்ஷன்லேயும் ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் தே ஹவ் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் வேர்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணுறது இங்கே தான். Then type. So type is nothing but நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்லையா wheat.config-ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடியூல் இம்போர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதே நீங்கள் வந்து இங்கே மாடியூல், இது ஆக்சுவலாக ப்ரீ டிஃபைன், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காமன் JS யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து ES6 ப்ளஸ் சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் மாடியூல் இம்போர்ட் தான் வச்சுக்க போகிறேன். ஃபைன். ஸோ காமன் CSS இஸ் நத்திங் பட் நீங்கள் module.export எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களே அதுதான் காமன் CSS, ஐ மீன் காமன் JS. ஓகே ஃபைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்டுங்கிறது இன்னொரு தனி ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஸோ டேவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நம்ம இங்கே NPM ரன் டேவ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேவ். ஸோ இந்த வீட்டை என்ன பண்ணணும்னா இந்த வீட் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு ஒரு லோக்கல் டேவ் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதோட வேலை அதுதான். ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ப்ராஜெக்டை பில்டு பண்ணுவோம். ஸோ பில்டு பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட் தான் இது. இது எல்லாமே நம்ம பில்டு எப்படி எடுக்கிறது எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண பிறகு தென் நம்ம எப்படி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறது அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லென்த்து கிடச்சிரும். ஸோ இது ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து டிஃபைன் பண்ணாமலே இதில்
இது வந்து இன்பில்ட் ஃபீச்சராக நம்மளுக்கு வந்துடும். லிண்ட்டுங்கிறது நத்திங் பட் ஏஎஸ் லிண்ட் தான் லிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஈஎஸ் லிண்ட் என்ன பண்ணுன்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து கோ த்ரூ பண்ணும். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமா இல்லை சம்திங் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஐல் கிவ் என்பிஎம் ரன் லென்ட். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட கோடை ஃபுல்லுமே கோ த்ரூ பண்ணும். ஏதாச்சும் சம் எரர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு த்ரோ பண்ணும். இது பேசிக்கலாக ஒரு டெவலப்மெண்ட் லைப்ரரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோர் லைக் ப்ரிட்டியர் லிண்ட் இதெல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஃபைன். ஸோ மூவிங் ஆன், டிபெண்டன்சி அண்ட் டேவ் டிபெண்டன்சிஸ். ஸோ டிபெண்டன்சின்னா என்ன, டேவ் டிபெண்டன்சின்னா என்ன? ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஈவன் தோ கரண்ட் டெவலப்பர்ஸ் கூட ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்காது டிபெண்டன்சின்னா என்ன, டேவ் டிபெண்டன்சின்னா என்னன்ட்டு. ஸோ ரொம்பவுமே சிம்பிள், டிபெண்டன்சின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லைப்ரரியில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேவ் டிபெண்டன்சி, ஐ மீன் டிபெண்டன்சிக்குள்ளே வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் டாம், இது இந்த ரெண்டும் லைப்ரரி பேஸ்டு வச்சு தான் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனே பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இந்த ரெண்டு லைப்ரரியுமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்சிக்குள்ளே தான் வரணும். ஃபைன். தென் டேவ் டிபெண்டன்சின்னா என்ன அப்படின்னா, அதிலே தே ஹவ் மென்ஷன் டேவ் டிபெண்டன்சி. டேவுங்கிறது டெவலப்மெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு சம் லைப்ரரிஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஸ்கிரிப்ட், இஎஸ் லிண்ட். இஎஸ் லிண்ட்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டூல் தான், நம்ம கோடில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறக்கூடிய ஒரு டூல். இதே மாதிரி ப்ரிட்டியர்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரிட்டியர் வந்து நம்ம கோடை வந்து அலைன்மெண்ட்டாக வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனில் வந்து எதுவுமே யூஸ் கிடையாது. அதனால் எல்லாமே இங்கே நம்ம டேவ் டிபெண்டன்சிலாம் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீட்டுங்கிறது அது ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தான், அதனால் வந்து டேவ் டிபெண்டன்சியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைன். ஸோ ஃபர்தராக எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி டிபெண்டன்சியில் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டேவ் டிபெண்டன்சியில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பேக்கேஜ் டாட் லாக் ஜேசன், இதுவுமே சிமிலர் டு பேக்கேஜ் டாட் ஜேசன் தான். ஸோ இது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரியாக்ட் லைப்ரரி ஆர் பேக்கேஜ் மைட் பி ரெக்வயரிங் அதர் பேக்கேஜஸ், அதாவது ரியாக்ட் வந்து சம் அதர் ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள பேக்கேஜஸ் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி அது வந்து அதுக்குள்ளே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து சம் ரியாக்ட் ப்ராஜெக்ட், ஐ மீன் ரியாக்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் இந்த மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ட் ராப்பருங்கிற ஒரு ஐ மீன் பேக்கேஜ் இது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ரியாக்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரியாக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் ராப் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட வேர்ஷன் என்ன, அதுக்கு வந்து என்ன நோட் வேர்ஷன் இருந்தால் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்ட்ரக்சர் டவுனாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து வெறும் மெயினான டிபெண்டன்சி மட்டும்தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஹோப் யூ காட் சம் ஐடியா அபவுட் பேக்கேஜ் டாட் ஜேசன், அதுக்கப்புறம் லாக். ஸோ லாக் வந்து நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை, நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஐ மீன் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இது நம்ம மேனுவலாக தான் நம்ம இங்கே போயிட்டு டைப் பண்ணணும்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் வந்து சிஎல்ஐயில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆட் ஆகிக்கும். அது நம்ம ஃபர்தராக எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன். ஸோ நம்மளுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கிறது தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து HTML CSS JavaScript படிச்சிருந்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTML ஃபைலாக தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTML ஃபைல் தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்கே index.html அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் HTML தான் இருக்கும், நத்திங் பட் வெறும் பேசிக் HTML தான் இருக்கும்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சம் மெட்டா டாக்ஸ் ஆட் பண்ணணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம், ஃபெவிகான் ஆட் பண்ணால் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், தென் சம்திங் ஏதோ ஒரு ஃபாண்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம பாடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேக் இருக்கும், ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு டிவ் டேக் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் இருக்கும். ஸோ இந்த ரூட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டேகுக்குள்ளே தான் ஹோல் ரியாக்ட் அப்ளிகேஷனுமே ரன் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்கிரிப்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோன்னா மெயின் டாட் ஜிஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இதை அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா எஸ்ஆர்சியில் மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே இது பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. நவ் மூவிங் ஆன் டு மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ இந்த மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ், ஜேஎஸ்எக்ஸ்னால் என்ன? ஜேஎஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், டிஎஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஜேஎஸ்எக்ஸ்னால் ரொம்பவுமே சிம்பிள், எக்ஸ்எம்எல் ப்ளஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹெச்டிஎம்எல் எலிமெண்ட்டுக்குள்ள ஆர் டேக்குள்ளே யூ கேன் டிஃபைன் ஜாவாஸ்கிரிப்ட். அதை நான் உங்களுக்கு எப்படியும் நான் சின்தட்டிக்கல் வைஸாக நான் வந்து ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபைல் லொக்கேஷன் எப்படி அந்த ஃபைல் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். தென் வில் மூவ் ஆன் டு திஸ் ஃபைல் லொக்கேஷன் செல்ஃப். ஸோ இங்கே மெயினில் வந்து பார்த்திங்கன்னா சம் இம்போர்ட்ஸ் இருக்குது, ரியாக்டில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரியாக்ட் டாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆப் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இதுதான் வந்து ரூட் சிஎஸ்எஸ் ஃபைல். இதுக்குள்ளே மைட் பி நீங்கள் நிறையா சப் ஸ்டைல்ஸ் ஒரு ஃபைல் கூட நீங்கள் தனி எழுதி வச்சுக்கலாம். பட் திஸ் இஸ் தி குளோபல் சிஎஸ்எஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் டாம் டாட் கிரியேட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரொம்பவுமே சிம்பிள். இங்கே ஹெச்டிஎம்எல்ல வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுன் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே வந்து கெட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் டிவுக்குள்ளே எனக்கு வந்து என்ன ரெண்டர் பண்ணணும், ஸோ ரெண்டர் ஃபங்க்ஷன் இது என்ன ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக்ட் மோட், இந்த ஸ்ட்ரிக்ட் மோடுங்கிறத நம்ம ஃபர்தராக டிசைட் ஐ மீன் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ போட்டு ரொம்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆப்புங்கிறது இட்ஸ் லைக் எ காம்பனண்ட், ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி ஓப்பன் க்ளோசிங் டேகு இது என்ன ஜேஎஸ்எக்ஸ்னு என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கோட் ஸ்ப்ளிட்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் இதை வந்து கமாண்ட் ஆர் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம், இதுதான் வந்து ஒரு காம்பனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நிறைய இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சம் ஹூக்ஸு அது இதெல்லாம் நிறையா அசட் ஃபைல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் நேமு தென் ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட். இது ஒரு ஹூக்கி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம ஃபர்தராக அதை பார்க்கல என்னன்ட்டு. இங்கே ரிட்டர்ன்குள்ளே சம் ஹெச்டிஎம்எல் நம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த டிஃபைன் பண்ணது தான் இங்கே நம்மளுக்கு ரெண்டர் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஒரு H1 வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ இது ஏன் வந்து சென்ட்ரல் அலைன் இருக்குன்னா இங்கே வந்து அவங்க சம் சிஎஸ்எஸ்ஸை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின்லேயும் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக ஒரு ஹெச்டிஎம்எல் எப்படி எழுதுவோமோ அதேமாதிரி நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஃபைல்ஸில் எதுவும் தேவையில்லை, ஸோ அதில் ரிமூவ் இட். இப்போதைக்கு நம்ம வில் கான்சன்ட்ரேட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட், ஓகேங்களா? ஸோ குயிக்காக ரேப் பண்ணிக்கிறேன் என்னென்ன டிஃபைன் பண்ணன்ட்டு, அண்ட் தென் நான் பப்ளிக் ஃபோல்டர் விட்டேன். ஸோ பப்ளிக் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அசெட் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அசெட் இன் த சென்ஸ் ஃபிவிகான் அண்ட் மேனிஃபெஸ்டோ ஜேசான் பிடபிள்யூஏலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்விரான்மெண்ட்ஸும் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நோட் மாடியூல்ஸ் நத்திங் பட் நம்ம இங்கே பேக்கேஜ்.json வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து டிபெண்டன்சிலி டிஎஃப் டிபெண்டன்சிலி இருக்கும் இல்லையா.
ஸோ அதோட கோடு எல்லாமே இங்கே வந்து டவுன்லோட் ஆகி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ரியாக்ட் போகணுன்னா இங்கே வந்து ஃபைண்ட் எப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரியாக்டில் வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு அமைச்சிடும். ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா ரியாக்ட் இருக்குது, ரியாக்ட் டாம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜுமே இங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறையா பேக்கேஜஸ் அதோட பேக்கேஜஸ் என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த நோட் மாடியூல்ஸில் இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ குயிக்காக ரேப்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இது இங்கிருந்து தான் நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கும். இந்த பர்டிகுலர் ரூட்டுக்குள்ளே தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஹோல் இது ரெண்டாகும். இதுக்குள்ளே ஸ்கிரிப்ட் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு JSX6 இருக்கும், எலிமெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பர்டிகுலர் காம்பனண்ட் ரெண்டர் பண்ணணுமோ அதை இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. காம்பனண்ட்டுங்கிறது ஃபர்தராக என்ன நம்ம பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டு, தென் அது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTML. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ தட்ஸ் இட் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சம் ஒன் யாராச்சும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆர் ஐ மைட் ரீச் யூ அண்ட் ரிசால்வ் யுவர் குவரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லைக் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் காம்பனன்ஸ் அண்ட் JSX.